கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்காக பெண் காவலர்களை நள்ளிரவு 2 மணிக்கு பணிக்கு வர சொல்லி ஆணையிட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் நிரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், இப்ப கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு காவலர்களுக்கு, அதுவும் குறிப்பா பெண் காவலர்களுக்கு நள்ளிரவில் வர சொல்லி ஆணையிட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. கருணாநிதியின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதற்காக திமுக சார்பில் வந்து அமைதி பேரணி நடைபெறுகிறது. குறிப்பாக 9 மணிக்கு, காலை 9 மணிக்கு துவங்க இருக்கிற இந்த அமைதி பேரணிக்காக நள்ளிரவு 2 மணிக்கே 1000க்கும் மேற்பட்ட பெண் காவலர்களை வந்து பணிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். இரவோடு இரவாக உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டில், அதாவது வீட்டில் இருந்த பெண் காவலர்கள் அவசர அவசரமாக 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை வந்து இந்த அண்ணா சாலை மற்றும் வாலாஜா சாலை, கருணாநிதி நினைவிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் பணிக்கு அமைத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைந்த பிறகு பெண் காவலர்களை, அதாவது முதல்வர் பாதுகாப்புக்காக இது பணியமர்த்த மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டாலும், தொடர்ந்து முதல்வரோட பாதுகாப்பு பணிக்காக பெண் காவலர்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த அமைதி பேரணிக்காக அண்ணா சாலை, வாலாஜா சாலை, கருணாநிதி நினைவிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல அதாவது தனியார் பள்ளி மற்றும் அரசு மாநகராட்சி பள்ளிகளை சேர்ந்த பள்ளி குழந்தைகள் 6வகுப்பு முதல் 9வகுப்பு வரையிலான பள்ளி குழந்தைகளை கட்டாயப்படுத்தி காலை 5 மணிக்கே வர வைத்து அவர்களுக்கு அன்னை தெரசா வேடம், அதே போல வள்ளலார் வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் நிற்க வைத்து துன்புறுத்தி வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த வாலாஜா சாலை முழுவதும் உள்ள கடைகள் அனைத்துமே வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அமைதி பேரணி முடியும் வரை இந்த கடைகள் திறக்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அதிகார துஷ்பிரயோகத்தால் வந்து இந்த அமைதி பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்து வாகனங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்க, வெறும் திமுகவினரோட வாகனம், அதே போல அமைச்சர்களோட வாகனம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய, அதே போல பணிக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து அந்த வழியாக செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒட்டு மொத்தத்தில் திமுக அரசு அமைந்தவுடன் அதிகார துஷ்பிரயோகம் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இன்னல்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே போல பெண் காவலர்களுக்கு பொறுத்தவரைக்கும், அதாவது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட ஒரு நவீன கழிப்பிடம் வந்து அங்க வைக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் பெண் காவலர்களை துன்புறுத்தி வருவதும், குழந்தைகளை துன்புறுத்தி வருவதும் திமுகவோட நடவடிக்கையா இருக்கு. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.